வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு பட்டதாரி கடத்தப்பட்ட சம்பவம் வேலூர் மாவட்டத்தை அதிர வைத்திருக்கிறது. கடத்தல்காரர்களை பிடிக்க அமைக்கப்பட்டுள்ள தனிப்படை போலீசார் ஆந்திராவுக்கு விரைந்துள்ளனர். கடத்தல்காரர்கள் யார்? விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்த இந்த பட்டதாரியை ஒரு கும்பல் கடத்தி 1 கோடி ரூபாய் பணையத்தொகையை கேட்டு மிரட்டியுள்ளது. கடத்தியது யார்? வேலூர் மாவட்டம் விருத்தம்பட்டு ராதாகிருஷ்ணன் நகரில் வசித்து வரும் ரமேஷின் மகன் தீஷு ரமேஷ் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ரமேஷின் மகன் தீஷு திருநெல்வேலியில் உள்ள தனியார் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடித்து வேலூர் திரும்பியுள்ளார். தீஷுவின் தந்தை ரமேஷ் தனியார் பேருந்து நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். புதன் இரவு சுமார் 9:30 மணியளவில் கார் ஒன்று டீஷோவின் வீட்டின் முன்பு நின்றுள்ளது. அதே நேரம் டீஷோவின் செல்போனிற்கு நண்பர் ஒருவர் அழைத்து வீட்டிற்கு வெளியே வருமாறு அழைத்திருக்கிறார். நண்பர்தான் அழைக்கிறார் என நம்பி வெளியே வந்த டீஷோவை காரில் வந்த கும்பல் வலுக்கட்டாயமாக தூக்கி காருக்குள் தள்ளி கதவை அடைத்தனர். டீஷோ சத்தம் எழுப்பி உதவி கேட்கும் முன்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் புயல் வேகத்தில் புறப்பட்டு சென்றது. இதனையடுத்து டீஷோவின் செல்போனிலிருந்து அவரின் பெற்றோரிடம் கடத்தல் கும்பல் பேசியிருக்கிறது. உங்களின் மகன் உயிரோடு வேண்டுமானால் 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டுமென மிரட்டல் விடுத்துள்ளனர். மிரட்டல் அழைப்பால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். களமிறங்கிய காவல்துறை அதிகாரிகள் கடத்தப்பட்ட டீஷோவின் செல்போனை கொண்டு அவர் எங்கு வைக்கப்பட்டுள்ளார் என்பதை கண்டறிய முயன்றனர். செல்போன் டவரை ஆராய்ந்து பார்த்தபோது வேலூரை அடுத்த கொணவட்டம் பகுதியில் டீஷோ இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து கொணவட்டம் பகுதியில் போலீசார் சோதனை செய்தபோது காட்பாடியில் இருப்பதாக சிக்னல் காட்டியது. காட்பாடி சென்ற போலீசாருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஏனென்றால் அவரது செல்போன் ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருப்பதாக இருப்பிடம் காட்டியது. கடத்தல் கும்பல் டீஷோவை காரிலேயே வைத்துக் கொண்டு எங்கும் நிறுத்தாமல் சுற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த கொள்ளை கும்பலை பிடிக்க அமைக்கப்பட்டுள்ள 3 தனிப்படைகள் ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு விரைந்துள்ளது. கடத்தல்காரர்களை கைது செய்ய வேண்டுமென்ற நோக்கில் எல்லைகளில் உள்ள வாகன சோதனை மையங்களும் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கடத்தல் சம்பவத்தில் பழைய குற்றவாளிகளே ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் அவர்களின் பட்டியலை தயாரித்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். வேலூரைச் சேர்ந்த மன்சூர் என்பவர் இந்த கடத்தல் நாடகத்திற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகப்படும் போலீசார் அவர் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறினர். ஆனால் கடத்தல் கும்பலை கைது செய்தால் மட்டுமே உண்மை வெளிவரும். மத்திய அரசு திட்டத்தின் கீழ் வங்கியில் கடன் வாங்கி தருவதாக கூறி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார மக்களிடம் பல கோடி ரூபாய் வசூல் செய்து ஒரு கும்பல் ஏமாற்றியதாக புகார் எழுந்திருக்கிறது. ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியது எப்படி? நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் ஹாப்பி ஃபியூச்சர் மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் செயல்பட்டு வந்த எஸ்தர் சிலம்பரசன் உள்ளிட்டவர்களின் மீது மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி
இடைத்தரகர்கள் மூலம் சுமார் 100 பேரிடம் தலா 10,000 ரூபாய் வீதம் 15 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணம் கொடுத்தவர்களுக்கு சொன்னபடி வங்கியில் கடன் வாங்கி தராததால் ஆத்திரமடைந்த முதலீட்டாளர்கள் இது குறித்து நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதேபோல் நாமக்கல் மாவட்டம் ஆண்டகலூர் கேட் பகுதியில் பசுமை கிராமிய கூட்டுறவு சங்கம் என்ற பெயரில் சந்திரா என்பவர் தலைமையில் வேறு ஒரு கும்பல் மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 50 பேரிடம் தலா 2,20,000 ரூபாய் வசூலித்ததாகவும், கூறியபடி வேலை வாங்கி தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டனர். தங்களை ஏமாற்றியதாக அந்த அமைப்பின் செயலாளர் சந்திரா மற்றும் எஸ்தர் மீது நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க ரேகபத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 30 ஸ்டாஃப் இங்கே கொல்லிமலை மண்டலம் ஆரம்பித்தாங்க. இந்த ரேகபத்தில் பார்த்தீங்கன்னா ஆவாஸ் யோஜனா, அதாவது மோடி வீடு கட்ட முடியுதுன்னு சொல்லி ஃபைல் நிறைய ஃபைல் எடுத்தாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து 7,000 அமௌண்ட் வாங்கினாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே இன்னும் யாருக்கும் அமௌண்ட் செட்டில் பண்ண கிடையாது ரேகபத்தில். ஆமாம் பண்ணலாம். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ரீராம் 3 இருக்குது, ரேகபத்தில் HFC 3 இது வச்சு இதை நம்பிட்டுருக்காங்க. இதேமாரி கஸ்டமர்கிட்ட நிறைய மெம்பர்ஷிப் காசு வாங்கி எது ரிட்டர்ன் பண்ண கிடையாது. இவர் லோன் ஃபைலுக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய வாங்கியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியும் நிறைய அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இது வேறு இப்போ வேறோம் இப்போ மோடியோட மத்திய அரசாங்கம் அங்கீகாரம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் பணம் வாங்கியிருக்காங்க. ஹாப்பி ஃபியூச்சர் மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ற பெயரில் ஏராளமான புகார்கள் குவிந்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஏமாந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் ஜாப்காக எல்லாத்துக்கிட்டையும் 1.5 லட்சம் 2 லட்சம் ஜாப் பொறுத்து அமௌண்ட் வாங்கினாங்க. அமௌண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களுக்கு மூணு மாதம் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 ட்ரைனிங் முடிஞ்சு எங்களுக்கு எந்த சேலரியும் கொடுக்க கிடையாது. 3 ட்ரைனிங் முடிச்சு 8,000 சேலரி, நாங்கள் அந்த சேலரியும் கொடுக்கல. அதுக்கப்புறம் மந்த்லி 20,000 சேலரினு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க எந்த 4 ஒர்க் பண்ணியும் கூட எங்களுக்கு எந்த சேலரியுமே கொடுக்கல. அதனால் நாங்கள் சேலரி கேட்டதுக்கு உங்களுக்கு சேலரியெலாம் தர முடியாது, இன்னும் 1 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள்லாம் ரிலீவாக வரோம், எங்களுக்கு கட்டின அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டினதுக்கும், நாங்கள் ஜாப்காக 1.5-2 லட்சம் கட்டணம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட் கொடுங்க, ரிட்டர்ன் கொடுங்க, நாங்கள் வெளியே ரிலீவ் ஆகிக்கிறோம், நீங்கள் அமௌண்ட் எங்களுக்கு சேலரி தர மாதிரி தெரியல அதனால் ரிலீவ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்குள்ள எங்களுக்கு அமௌண்ட்டு இல்லை, அமௌண்ட் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பிரான்ச்சு மற்றவங்களுக்கு எல்லாம் லோன் தரேன் அது இதுன்னு சொல்லி கஸ்டமர் பூரா எங்களை பிடிக்க சொன்னாங்க. நிறையா பேர் இந்த மாதிரி வெளியில் மக்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து நாங்களும் ஜாயின் பண்ணி விட்டோம். அவங்களுக்கும் எந்த லோனும் எதுவுமே கொடுக்கல, ஹவுஸ் லோன் தரனாங்க, எந்த ஹவுஸ் லோனும் கொடுக்கல. சார் அதாவது லோன் தரேன்னு சொல்லிட்டு அந்த லோன் பண்ணி தரேன், ஹவுஸ் லோன் பண்ணி தரேன், அந்த மாதிரி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்டு அவங்ககிட்டயும் 2,000 கொடுங்க, நாங்கள் அப்போ தான் உங்களுக்கு லோன் 2 லட்சம் தரோம், 10,000 கட்டுங்க, அப்போ தான் ஒரு 1 லட்சம் ரூபா லோன் தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்டு அமௌண்ட் வாங்கினாங்க. ஆனால் அந்த கஸ்டமருக்கு யாருக்கும் இது வரைக்கும் லோனும் கொடுக்கல. அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க, நான் வந்து 1.5 லட்சம் பணம் கட்டியிருக்கேன். பாதி பணம் தான் நான் தருவேன், மீதி பணம் வந்து தர மாட்டேன், இன்னும் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை எங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்புறம் அவங்க வந்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து தகாத வார்த்தையில் பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்னை மானபங்கப்படுத்துகிறேன் அப்படின்லாம் வந்து பொய்யான தகவலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணல. அவங்ககிட்ட வந்து டீசெண்டாக அவங்க வந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி பொய்யா எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு திட்டம் பிடிக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நாங்கள் வந்து அமௌண்ட் வாங்குற வரைக்கும் ஆஃபீஸ் விட்டு வெளியில் போக மாட்டோம், ஆஃபீஸ் வந்து பூட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கோம். அதனால் கண்டிப்பாக அமௌண்ட் வாங்காமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். முத்ரா யோஜனா திட்டம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இதுமாரி பேங்கில் வந்து லோன் தராங்க, இதுமாரி மக்கள்கிட்ட இதுமாரி வாங்கிட்டு வா, 1 லட்சம் ரூபாய்க்கு 2,000 ரூபா, அது இல்லாமல் 600 ரூபா ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நானும் சொல்லிட்டு இதுமாரி நண்பர்கிட்டலாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அதுமாரி என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் போய் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். 1 லட்சம் ரூபாய்க்கு மானி வந்து 20,000 தள்ளுபடியாகும், அந்த 2,000 உங்கள் பேங்கில் ஏறிடும், அந்த 600 ட்ரஸ்ட் அமௌண்ட்னால வந்து வராது, அது நாளைக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது டெத் ஆனாலும் சரி எதனாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. 10,000 கட்டினா 5 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுமாரி நான் திட்டத்தை பார்த்தா நான் 200 பேத்துக்கு மேலே எங்கள் பகுதியை சேர்ந்த நிறைய பேத்துக்கு எல்லாம் வாங்கி கலெக்ஷன் பண்ணி கொடுத்து கடைசியாக எங்கள் வீட்டில் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நானும் சூசைட் பண்ணுற நிலைமைக்கு மோசமாக போயிட்டுருக்குறேன், வெளியில் எங்கேயும் போக முடியல.
தங்கள் மீது எந்த தவறும் இல்லை, மக்களிடமிருந்து வசூல் செய்த பணத்தை ஹாப்பி ஃபியூச்சர் மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியான சிலம்பரசனிடம் கொடுத்துள்ளதாக சந்திரா மற்றும் எஸ்தர் விளக்கம் அளித்துள்ளனர். மலையாம்பட்டி நேட்டிவ்ங்க, இல்லைங்க வீடு ஒண்ணு இருக்குது, வாடகை கிட்ட இருக்காங்க. இன்னைக்கு லைன்ஸ் கிளப் எல்லாத்துலயும் போறான் காட்டுக்குது, ஒரு நிமிஷம் ஆகாதுங்க போய் அவன் பேரை கெடுக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப லைன்ஸ் கிளப்ல போய் செக்ரட்டரி இருக்காரு, எல்லாம் இருக்காரு. சரி, இந்த மாதிரி ஊர் முழுக்க இவன் ஏமாத்திட்டு திரியிறான். ஆனா அவன் வந்து இப்ப மரநாடு விழாவுக்கு பண்ணிட்டு இருக்கிறான், இதனால அவன் கொள்ளையடி போறதுதான். இப்ப எல்லாம் கொடுத்தாச்சு, எப்படியும் ஒரு 5-6 கோடி ரூபாய் நோக்கி இருப்பான்னு நினைக்கிறேன். தங்களது முதலீட்டை திருப்பி தருமாறு ஹாப்பி ஃபியூச்சர் மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறுவனத்தின் கோவை தலைமை அலுவலகத்தில் புகார் அளித்த போது சிலருக்கு சிலம்பரசன் என்பவர் காசோலை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த காசோலையின் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்பதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதை போய் கேட்டு சிலம்பரசன் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. சிலம்பரசன் வந்துட்டு எங்க செக் கொடுத்துருக்க 1 லட்சம் கொடுத்துருக்காருங்க. அந்த செக் கொடுத்து 2 வருஷம் ஆகுது, இது வரல ஒரு பைசாவோட காசு தரலைங்க, லோனு தரல. நாங்க வீட்டுக்கு போக முடியாம எங்கேயும் போக ரொம்ப சிரமமா இருக்கிறோம். பாதிக்கப்பட்டு ரொம்ப எங்களை கண்டபடி பேசுறாங்க, ரொம்ப திட்டுறாங்க. இவரை கேட்டால் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மத்திய அரசோ அரசாங்கம் எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் பல்வேறு பெயர்களில் இதுபோன்று பணம் வசூல் செய்து ஏமாற்றும் கும்பல்களை கண்காணித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஹாப்பி ஃபியூச்சர் மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. சென்னையில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட பிரபல கொள்ளையன் திருவாரூர் முருகனுடைய முக்கிய கூட்டாளிகள் 3 பேர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். செல்போனை பயன்படுத்தினால் சிக்கிக்கொள்வோம் என கருதி சினிமா பாணியில் வாக்கி டாக்கியை பயன்படுத்தி புதிய முறையில் அவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொள்ளை கும்பல் சிக்கியது எப்படி? இங்கிலீஷ்காரன் திரைப்படத்தில் வாக்கி டாக்கிகளை கொண்டு உதவியாளர்களுடன் சேர்ந்து நடிகர் வடிவேலு குற்றத்தில் ஈடுபடுவது போன்ற காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த காட்சிகளை பார்த்து சிரித்துவிட்டு நாம் நகர்ந்திருப்போம். ஆனால் இதே போல குற்றத்தை சிலர் அரங்கேற்றியிருப்பது தெரிய வந்துள்ளது. இவர்தான் கொள்ளை கும்பலின் தலைவன் முருகன். கொள்ளையடிப்பதில் வல்லவன் என்று சொல்லப்படும் முருகன் பயன்படுத்தி வரும் புதிய தொழில்நுட்ப முறையே அதற்கு சான்று. அவர் அறிமுகப்படுத்தியது வாக்கி டாக்கி எனும் தொழில்நுட்பம். கொள்ளையடிக்க செல்லும் போது செல்போனில் பேசிக்கொண்டால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்த கும்பல் சினிமா காட்சிகளைப் போல வாக்கி டாக்கியை பயன்படுத்தி கைவரிசை காட்டியுள்ளனர். இந்த கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை அண்ணா நகரில் கடந்த செப்டம்பர் முதல் ஏப்ரல் மாதம் வரை 21 இடங்களில் நடந்த தொடர் கொள்ளை சம்பவங்கள் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்ட போதும் கொள்ளை கும்பல் சிக்கவில்லை. இந்த நிலையில் தனிப்படை போலீசாரின் விசாரணையில் தொடர் கொள்ளையில் ஈடுபடுவது பிரபல கொள்ளையன் திருவாரூர் முருகன் மற்றும் அவனது கூட்டாளி என தெரிய வந்தது. இதனையடுத்து அவனது கூட்டாளிகளான கோபால், மணிகண்டன், ரகுராம் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் திருடும் நகைகளை உருக்கி தங்கக்கட்டிகளாக்கும் மூர்த்தி என்பவரையும் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 1 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள முருகன் மற்றும் மீதமுள்ள கூட்டாளிகளை போலீசார் தேடி வந்தனர்.
காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி, உதவி ஆய்வாளர் நிர்மல், காவலர் ஜோசப் உள்ளிட்ட போலீசார், நெல்லையைச் சேர்ந்த தினகரன், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த லோகநாதன், காளிதாஸ் ஆகியோரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ தங்கம், 5 கிலோ வெள்ளி, கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. கைதானவர்களிடம் உயர் ரக வாக்கி டாக்கி இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். செல்போன் பயன்படுத்தினால் டவர் மூலம் சிக்கிக் கொள்வோம் என்று வாக்கி டாக்கியை பயன்படுத்தியதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இணையதளம் மூலம் அறிந்து கொண்டு சென்னை வர்மா பசாரில் வாக்கி டாக்கியை வாங்கி கொள்ளையடிக்கும் போது தொடர்புக்கு பயன்படுத்தியது அம்பலமாகியுள்ளது. ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கும் முன்பே அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து முதலில் ஆய்வு செய்யும் இந்த கும்பல், வீட்டில் விளக்கு அணைக்கப்பட்டு யாரும் இல்லை என்றால் பின்பக்கமாக சென்று கொள்ளையடிப்பதே வாடிக்கை என்று அவர்கள் கூறியுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள் இல்லாத பகுதியை மட்டும் குறிவைத்து கொள்ளை திட்டத்தை தீட்டியதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இவங்க வந்து எந்த பகுதியில் வந்து இவங்க திருடினா அதிகப்படியான பொருட்கள் வந்து கிடைக்குங்கிற யூகத்தில் இவங்க அது மாதிரியான ஒரு டார்கெட்டை வந்து சூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. நீண்ட நாட்கள பிடிபடாத குற்றவாளிகள் வந்து இங்கே அண்ணா நகரில் வந்து அவங்க சென்னை மாநகரில் பண்ணப்போ நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இதை க்ளோஸாக சூப்பரைஸ் பண்ணி அதை பர்சீவ் பண்ணுறதுக்குள்ள எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னதன் அடிப்படையில் தீவிரமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. முருகன் தலைமையிலான கொள்ளை கும்பல் மீது தமிழகத்தில் மட்டுமின்றி தென்னிந்தியா முழுவதும் சுமார் 200 இடங்களில் கொள்ளையடித்த வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் அதிகபட்சமாக பெங்களூரு நகரத்தில் மட்டும் 87 திருட்டு வழக்குகள் இந்த கும்பலின் மீது நிலுவையில் இருப்பதாக காவல்துறை கூறுகிறது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ளையடித்துவிட்டு தலைமறைவாக உள்ள இந்த கும்பலின் தலைவன் முருகனை கைது செய்தால் மட்டுமே மேலும் குற்றங்கள் நடக்காமல் இருப்பதை தடுக்க முடியும். கோவை மாவட்டத்தில் 220 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கியமான குற்றவாளியான பிரபல கஞ்சா கடத்தல் மன்னன் பாலாஜி திண்டுக்கல்லில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடத்தல் பாதையை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி? இவர்தான் கடந்த 3 மாதங்களாக போலீசார் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தலைமறைவாக பதுங்கியிருந்த பிரபல கஞ்சா கடத்தல் மன்னன் பாலாஜி. திண்டுக்கல்லில் ஒளிந்திருந்த பாலாஜியை போலீஸ் எப்படி சுற்றி வளைத்தது? கடந்த மே மாதம் 13ஆம் தேதி கோவை அவிநாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியே வந்த ஜீப்பை மறித்து போலீசார் விசாரித்தனர். அதில் இருந்த நபர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை அடுத்து ஜீப்பை பீளமேடு காவல் நிலைய போலீசார் சோதனையிட்டனர். அப்போது ஜீப்பில் சிறு சிறு பண்டல்களாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 220 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சாவை கடத்தி வந்த தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த முருகன் மற்றும் வனராஜ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கோவையில் வசித்து வரும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த கோவை பாலாஜி என்பவர் கஞ்சா கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. பாலாஜியின் மனைவியான சந்தியா மற்றும் தோழி நிசாவுடன் இணைந்து விபச்சாரத்திற்கு இளம் பெண்களை ஈடுபடுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த பீளமேடு காவல் நிலைய போலீசார் பாலாஜி மற்றும் சந்தியா, நிசா ஆகியோரை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இதனிடையே கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் 216 கிலோ கஞ்சா கடத்தியதாக
ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் இருந்து வந்தது. ராமநாதபுரம் பகுதியில் 35 கிலோ கஞ்சா கடத்தியதாக ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும், வடவள்ளி காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் என பாலாஜி மீது பல வழக்குகள் பதிவாகி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு பாலாஜியை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் பாலாஜியை திண்டுக்கல்லில் வைத்து பீளமேடு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பாலாஜி தற்போது கோவை அழைத்து வரப்பட்டுள்ளார். பல ஆண்டுகளாக கஞ்சா கடத்தல் தொழில் செய்து வரும் பாலாஜி முதல் முறையாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், அவரை விசாரிக்கும் பட்சத்தில் கஞ்சா கடத்தல் குறித்த பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது. அவருக்கு உடந்தையாக யாரேனும் முக்கிய புள்ளிகள் இதன் பின்னணியில் உள்ளனரா என்பது குறித்து பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது. பாலாஜி ஏற்கனவே விபச்சார வழக்கில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் மட்டும் 3 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீனில் வெளியில் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.